கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பெய்த அதி நவீன கனமழை காரணமாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பெருவெள்ளம் ஏற்பட்டு குடியிருப்பு பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்த ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து அவர்களுக்கு ஆர்வம் நிவாரணப் பொருள் கொடுப்பதற்காக நாங்கள் வரி புரிந்திருக்கிறோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதற்கு முன்னால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளில் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அரசு முன்னெச்சரிக்கை எடுத்திருக்க வேண்டும், அதில் எத்தனமாக இருந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக ஆற்றில் ஏற்பட்ட பெருவெள்ளம் மாநகருக்குள் நுழைகின்ற ஒரு அபாயகரமான சூழலை பட்டு மக்கள் பெரும் அவதிக்குள்ளாயிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். வெள்ளம் புகுந்து வீடுகளில் அவர்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருளுக்கு பெருத்த சேதம், மீண்டும் அதை பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. அதையெல்லாம் வீடுதோறும் குடும்பத்தோறும் கணக்கிடப்பட்டு அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். தொகையாக குடும்பத்திற்கு 25,000 ரூபாயும் பொருள்களுக்கு கணக்கிடப்பட்டு அந்த பொருள்களை மீண்டும் அவர்களுக்கு புதிய உபகரணங்களாக வாங்கி தரப்பட வேண்டும் என்பதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கும். மழை எப்பொழுது தொடங்கும், எந்த அளவிற்கு மழை எந்தெந்த பகுதிகளில் பொழியும் என்று இந்திய வானிலை மையம் முறையாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதை எடுத்துக்கொண்டு இவர்கள் தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அரசு தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்திருக்க வேண்டும். எடுக்க தவறியதை அவர்கள் மீது குற்றம் சொல்வது தவறாகும்.